வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். இது எஸ்எஸ்எல் கேரனோட யூடியூப் சேனல். 700,000 வாசகர்கள் மேற்படி இருக்கக்கூடிய நம்ம சேனலில் முக்கியமாக இன்றைக்கி நான் பேச வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முக்கியமான சில பிரச்சனைகள் அப்படின்றத வந்து ஒரு சந்தேகமாக ஒரு டூ டூ லிஸ்ட் அல்லது மித் பஸ்டிங்காக நான் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இல்லை முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். சந்தேகங்களுக்கு குறையே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் பேச போகிற விஷயங்கள் எல்லாமே அறிவியல் சார்ந்த கூற்றுகள் அல்லது ஆங்கிலத்தில் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நீங்கள் கேட்ட பல கேள்விகளில் ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, குழந்தைங்களுக்கு வாக்கர் யூஸ் பண்ணலாமான்னு. என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் ரீல்ஸ் எதுவாக இருந்தாலுமே, இதில் எதுலேயுமே நான் வந்து வாக்கரை வந்து ஆதரித்து பேசுனதே கிடையாது. ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பெலும்பொருளை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் இதை ஒரு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் இருக்கக்கூடிய இந்த இடுப்பெலும்பு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கர் இதில் வந்து ஆக்சுவலாக இதோட பேரே தப்பு. இது வாக்கர்னே வச்சிருக்கூடாது, ஒன்று ரன்னர்னு வச்சிருக்கணும், இல்லை ரோலர்னு வச்சிருக்கணும். ஏன்னா குழந்தைங்க அந்த வட்டத்துக்குள்ளே உட்கார்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து நகர்ந்தா போவாங்களே தவிர நடந்து போகிறது கிடையாது. பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட வாக்கர் இந்தியாவில் மட்டும் ரொம்ப வேகமாக பல பெரியவங்களோட ஆதரவோடு இன்றைக்குமே ஒரு பர்த்டே கிஃப்டாக எல்லோரும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இடுப்பெலும்பு பாதிக்கக்கூடிய இந்த வாக்கரை தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க. குழந்தைங்க நடக்கிற சமயத்தில் முக்கியமாக நீங்கள் அவங்களை சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், நிறைய குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டே தேவைப்படுறதில்ல, இயற்கையான டிசைன்லேயே அவங்க நடந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாக்கர் யூஸ் பண்ணுறதுல பின்ன காலத்து இடுப்பெலும்பு பிரச்சனைகள் வரும் அப்படின்றது அறிவியலில் வந்து போதுமான அளவு ஆராய்ச்சி பண்ணி இப்போ அதை பற்றிலாம் யாரும் பேசுகிறதே கிடையாது. ஸோ வாக்கர் கண்டிப்பாக என்னுடைய ஆதரவு கிடையாது. த ஆன்சர் இஸ் நோ. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்விகளில் முக்கியமான விஷயம், எல்லாருமே குழந்தைங்க ஷூ போடலாமா ஷூ போடலாமா ஷூ போடலாமான்னு கேட்குறாங்க. இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு குழந்தைங்க ஷூ வீடியோ போட்டப்பையும் சரி, யூடியூப்பில் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஷூ யூஸ் பண்ணலான்னு சொல்கிறப்பையும் அதை யாரும் அதிகமாக கவனிக்கலை. ஆனால் நீங்கள் கவனமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஷூ தேவை இல்லை. ஏன் அப்படின்னா, குழந்தைங்களோட பாதங்கள் மிக மென்மையாக இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து பேசிக்காக பேலன்ஸ் கற்றுக்கிறதுக்கும் விரல்கள் தரையில் பட்டு அவங்க நடக்கிறதுக்குமே ரொம்ப முக்கியமாக வெறும் காலோடு நடக்க வைக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தயவுசெய்து அதை மறக்காதீங்க, வெறும் கால் தான் பெஸ்ட்டு. ஒரு வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு ஷூவை தேர்ந்தெடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, எந்த மாதிரி ஷூவை சூஸ் பண்ணணும் எப்படி சூஸ் பண்ணணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், தயவுசெய்து அதை கொஞ்சம் பாருங்கள். மூணாவது கேள்வி என்னென்னா, எல்லாருமே கேட்குறது குழந்தைங்க டயப்பர் போடலாமா அப்படின்னு. டயப்பர் அப்படின்றது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே வந்து அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு சமயமும் புதுசாக மேம்படுத்தப்பட்ட விஷயங்களை எடுத்துட்டு வந்து அதை வந்து ஒரு சின்ன விஷயத்தில் புகுத்தி எவ்வளோ அழகாக டயப்பரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். டயப்பர்னால குழந்தைங்களுக்கு இடுப்பெலும்பில் பிரச்சனை வருது, ஒன்றுக்கு போகிறப்ப இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்ற பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய மித்தாக தான் இருக்கே தவிர அறிவியல் பூர்வமாக எதுவுமே ப்ரூவ் பண்ணல. ஸோ நீங்கள் கிளாத் டயப்பரிங் யூஸ் பண்ணுறீங்களோ அல்லது ட்ரெடிஷ்னல் டயப்பரிங் யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் விருப்பம். டயப்பர் யூஸ் பண்ணுறதுனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, கையில் குழந்தைங்களுக்கு போடக்கூடிய க்ளவுஸ் அதாவது மிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன் மிட்டன்ஸ் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய அம்மாங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க கையை வாய்க்குள்ளே வச்சு இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருக்காங்கன்றதை தடுக்கிறதுக்காக இந்த மிட்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கைக்கான க்ளவுஸை யூஸ் பண்ணுறாங்க. மிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுல எந்த பயன்பாடும் கிடையாது. இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, வாய்க்குள்ளே விரல் போடாமல் தடுக்கிறதுக்கு தான் மிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறமே ஒழிய, அதனால் வந்து நீங்கள் என்ன நன்மைகளை இழக்கிறீங்கன்றது சிம்பிளாக சொல்கிறேன். குழந்தைங்க வந்து தொட்டு தடவி ஒரு பொருளை உணர்றதை வந்து குழந்தைங்க இழந்துடுறாங்க, நம்பர் ஒன். நம்பர் டூ, வாய்க்குள்ளே விரல் வைக்கிறதுனால அவங்க உங்கள் தோலில் தொட்டு அவங்க வாயில் வைக்கிறப்போ நல்ல பாக்டீரியா அவங்க வயிற்றுக்குள்ளே போகிறதையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம், தடுத்துடுறோம். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க வாயில் விரல் வைக்கிறதே தங்களை தானே சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கும் அமைதியாக இருக்கிறதுக்கும் பாசிஃபைங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாசிஃபைங் பிஹேவியருமே குழந்தைங்களுக்கு நார்மலாக அமைஞ்ச ஒரு டிசைன், அதை நம்ம மாற்ற ஏன் முயற்சி பண்ணுறோன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு போடக்கூடிய துணிகள், இதில் துணிகளில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கிளினிக் வர்றப்போ குழந்தைங்க வந்து வெயிட்டிங் ஏரியாவில் இருக்கிறப்ப எல்லா குழந்தைங்களும் தலையில் குல்லா போட்டுட்டு தான் உட்காந்துருக்காங்க. அந்த குல்லா போடுறதுல என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய சீதோஷ நிலையை மாறி குழந்தைங்க உள்ளே உட்காந்துருக்கப்போ உடம்பு உஷ்ணம் தலையை கவர் பண்ணி வைக்கிறதுனால கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் லேசாக மழை பெஞ்சாலே குழந்தைங்க காதில் வந்து மஃப்ளரும், உடம்புல உடனே வந்து ஒரு ஸ்வெட்டரும் போட்டு
போட்டு நல்ல ஒரு 50 பேருக்கு கூடிய கிளினிக் ரூம்ல உட்கார வச்சாங்கன்னா குழந்தை சூட்லயே உட்காந்து அழுதுட்டு இருக்கும். ஸோ தயவு செய்து அந்த உடையை நீங்க போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை நீங்க கட்டாயம் போட மாட்டீங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களை தூக்கிட்டு வர சமயத்தில் ஒரு 3 அப்புறம் அல்லது 2 அப்புறமே குழந்தையோட தலை நின்ன பிறகு குழந்தைங்களை நீங்கள் 3-way கேரியரில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். 6 kg மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு 3-way கேரியர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப சேஃபாக உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்போட உடம்பை அணைச்சிருக்கிறப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாண்டிங் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இதில் நிறைய பேர் வந்து ஃபார்வர்ட் ஃபேஸிங், அதாவது முன்னுக்கு பார்த்த மாதிரி வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபார்வர்ட் ஃபேஸிங் வந்து அவசியம் கிடையாது. அது குழந்தையோட முதுகெலுமையும் கழுத்தெலுமையும் பாதிக்கும், வளர்ச்சிக்கு தடையாக இருக்குன்றது தான் முக்கியமான விஷயம். இதுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நிறைய ஊர்களில் வேலை செய்கிற தாய்மார்கள் குழந்தைய தூக்கிட்டு வரப்போ இது அழகாக குழந்தைய முன்னாடி கட்டி தூக்கிட்டு வரப்போ அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றத நான் படிக்க படிக்க பார்க்க பார்க்க அதுக்கு தேவையான அறிவியல் இன்ஃபர்மேஷன் பார்க்க பார்க்க தான் எனக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ இந்த எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சில விஷயங்களுக்கு நான் தம்ஸ் அப் கொடுத்துருக்கேன், சில விஷயங்களுக்கு நான் தம்ஸ் டவுன் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ரீல்ஸ் போட்டாலுமே கூட இது ஒரு காமனான சந்தேகமாக வர்றதுனால இன்றைக்கி இதை வந்து ஒரு வீடியோவாக போடணுன்ற என்னுடைய ஆசை நிறைவேறிச்சு. நன்றி, வணக்கம். இன்னொரு நாள் இன்னொரு விஷயம், கட்டாயமாக இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் தனசேகர்.